ఏలిమా 22 F L யாரும் பட்டா போடல, நம்ம ட்ரை பண்ணலாம். அப்பர் பர்த் ஜாலியா பேசிக்கிட்டே போகலாம். இங்க பாருப்பா, சின்ன பையனா இருக்கும் போது ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வர போய் இப்ப ட்ரெயின்ல ஏறிட்டேன். கைய கொடுத்து காப்பாத்தினா தட்டி விடுறேன். ஐயா, நான் கொடுக்கவே இல்லையங்க. அதத்தான் நானும் கேக்குறேன், எனக்கு ஏன் கை கொடுக்கல, அந்த பொண்ணுக்கு ஏன் கொடுத்தேன்? பொண்ணு இல்லங்க, யாரு கேஷா? அதான் வந்து சேர்ந்துட்டோம். பிரச்சனை இருக்குடா, வயலின் வாசிக்கிற நமக்கு வயலன்ஸ்லாம் ஷூட் ஆகாது. நான் முடற அபிஷ்டு ஒன்னாலதான் இப்படி கஷ்டப்பட வேண்டியதாச்சு. கச்சேரிக்கு போறோமா இல்ல கேமராக்கு போறோமா? நீ மட்டும் தனியா வந்துட்ட, நெக்ஸ்ட் கச்சேரிக்கு உனக்கு ரெஸ்ட் தான். கேக்குதா? ஆ, ட்ரெயின்ல இருக்க. ஏய், அந்த மாதிரி எதுவும் இல்ல, அப்படின்னு சொல்லாத. என்ன இப்படி பாக்குறான்? மகேஸ்வரி தானே உங்க? ஹலோ, என் கர்ல்ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அதனாருக்கிட்ட வெல்கம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதான் வெல்கம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க? ஜெர்னில இருக்கோங்க, இங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. போனை வைங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கு தகவல் கொடுத்துருக்க வேண்டியதானே? பசங்களா, நாம சாதகம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏமாத்த நினைச்சா ஏமாந்து போவேன்டா. சிச்சுவேஷன் சாங்க கிளாசிக்கல், இட்ஸ் கால் கிளாசிக்கல் மியூசிக். வீர் ஆல் கிளாசிக்கல் சிங்கர்ஸ், யூ நோ. ஏமாத்த நினைச்சா வாய்க்கு வந்ததை உலரிட்டு இதை கிளாசிக்கல் வேற சொல்றியா? சென்னைக்கு போய் சேர்ற வரைக்கும் வாயை திறந்தன்னு வச்சுக்கோ, உன் தொண்டைய தூறு வாரி சிமெண்ட் பூசிடுவேன். நீ என்னடி ரொம்பதான் இழிக்கிற தத்து பல்ல வச்சுக்கிட்டு மேல போய் படு. தம்பி தம்பி தம்பி, நீங்களே மேல ஏறி படுத்துங்க. நேக்கு முழங்கால வலிக்கிறது, நாளை மேல ஏறி படுக்க முடியும். நாலு தடவை ஏறி இறங்க எல்லாம் சரியா போயிடும். மேல போ. வீடு சூப்பரா கட்டிருக்கடா. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜஸ்ட் பாஸ் ஆன. நீ தான் இதை செட் பண்ணணும். சரி மாமா, இங்கிலீஷ் எடுக்கட்டுமா? இங்கிலீஷ் போயம்ஸ், போயட்ரி, ரொமான்ஸ். போடாங்க, போயம்ஸும் போயட்ரியும் ஒண்ணுதான்டா. இப்பவே தெரிஞ்சு போச்சு இங்கிலீஷ் எப்படி இருக்கணும். சரி அதை விடு, ஹிந்தி போஸ்ட் ஒண்ணு காலியா இருக்கு, உனக்கு ஹிந்தி வருமா? வருமா? நான் கேட்டேன், பிரமாதமா அப்படி அள்ளி கொட்டுவேன் தெரியுமா? இவ்வளவு நாள் நார்த் இந்தியால இருந்ததுக்கு அதுதான்டா மிச்சம். கடவுளே, அந்த பெருசு சொன்ன வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுறா, இல்லைன்னா இவன் இம்சையை தாங்க முடியாது. சாமியை கூப்பிட்டு உடனே ஞாபகம் வருது, இங்க பக்கத்துல கலர்ஃபுல் டெம்பிள்ஸ் ஏதாவது இருக்கா? கலர்ஃபுல் டெம்பிளா? என்ன சொல்ற? சூப்பர் ஃபிகருங்க சாமி கும்பிட வர கலர்ஃபுல் டெம்பிள். ஆஹா, இந்த கோயில தீபங்களை விட பொண்ணுங்க நிறைய இருக்காங்களே. காட், you are fantastic, I am romantic. Yo
இப்படியே இருப்ப, கைய கூட. பொண்ணுங்க மேல விழுந்தா வெயிட்டா தானே இருக்கும், ஆனா இது ஸ்வீட்டா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணி. உங்க அப்பா சௌக்கியமா இருக்காரா விளம்பரா? நல்லா இருக்காரு விளம்பரா, நல்லதா இருக்கு. இந்த தீபத்தை எடுத்துட்டு போய் நந்தீஸ்வரர் சன்னிதில வைமா. ஹலோ, தெய்வம் அங்க இருக்கு. சரிதான், ஆனா தேவதை இங்க இருக்கு. தள்ளிபடி ஏ ஏனுங்க, தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுங்களா? கொஞ்சம் எனக்கும் பிரசாதம் கொடுக்கறது. இல்லைங்க, உங்க பேர் வல்லிங்களா? இல்லீங்களா? நயன்தாரா, தமனா, இலியானா, இல்ல ஜோதி லட்சுமி? நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறீங்க, எனக்கு புரியுது. கண்டுபிடிச்சிட்டியா? உன்னை பார்த்ததும் ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுறேன்னா என்ன அர்த்தம்? சரி, நானே சொல்லட்டுமா? உன்னை முதல் முதல்ல பார்த்தப்போ ஹலோ என்ன லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? இதெல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. நம்பிக்கையா? நெலிஞ்ச சொம்புக்குலாம் நம்பிக்கை தர முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், என் நம்பரை நோட் பண்ணிக்கோ. பொண்ணுங்களை பார்த்தா நம்பர் கொடுத்துருவீங்களா? ஹலோ, இப்போ பொண்ணுங்க கிட்ட தான் நம்பர் கேட்க கூடாது, ஆனா பொண்ணுங்களுக்கு நம்பர் கொடுத்தா எந்த தப்பும் இல்ல. இப்ப நான் போன் பண்ணி நீ போன் எடுக்கலன்னு வையன், நான் ரொம்ப ஃபீல் ஆயிடுவேன். அதே என் நம்பர் உன்கிட்ட இருந்ததுன்னா? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இன்னைக்கு செய்ய மாட்டேன், நாளைக்கு செய்யலாம், நாளானைக்கு செய்யலாம். என்னங்க இதெல்லாம்? பாசிட்டிவ் திங்கிங். சரி, நோட் பண்ணிக்கோ. 98412. நான் கேட்கவே இல்லை. நானும் சொல்லவே இல்லை. 80410. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இல்லாத பொண்ணுங்கிறதுனால சொல்றேன், இனிமே நீ என் கண்ணில் பட்டுறாத. ரெண்டாவது தடவை என் கண்ணில் பட்ட மூணு முடிச்சு போட்டுட்டு வேண்டிச்சல்லா. இந்த பேக்கும் இடுப்பும் எனக்கு எதையோ ஞாபகப்படுத்துது. வினம்பரா, ஓ வினம்பரா, இவங்கிட்ட மறுபடியும் மாட்டிக்கிட்டேனே. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னதான் பண்ணிப்பேன். வீட்டு சாப்பாடு, வீட்டு சாப்பாடு. ஆஹா, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி சாப்பாடு தினமும் சாப்பிடலாம்ப்பா. கவலையே படாதீங்க அக்கா, நான் இப்ப அந்த வேலையில தான் இருக்கேன். உன் புத்தி எங்க போகும்? ஆனா ஒர்க் அவுட் ஆகணும்ல. பொண்ணு அழகா இருக்கிறதுனால லவ் மேட்டர் கொஞ்சம் இழுக்குதுரா, சீக்கிரமாவே அதையும் கரெக்ட் பண்ணுவேன். அப்படின்னா ஆல்ரெடி நீ பொண்ணை பாத்து வச்சிட்டியா? தினமும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். என் காலேஜ் தான், பேரு வினம்பரா. அந்த பொண்ணா? ஏ நீ பாத்துருக்கீங்க, அந்த பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணாச்சேடா. சம்முனு கும்முனு கூட இருப்பான். அவ விஸ்வநாத சாஸ்திரிகளோட பொண்ணுடா. அது மட்டும் இல்ல, எனக்கு வரப்போற பொண்டாட்டி அவதான். சங்கீதமும் படிப்பும் மட்டும்தான் அவளுக்கு உலகமே. இனிமே எனக்கு அவ மட்டும்தான் உலகம். அவ உன்னோட ஸ்டூடண்டா? தப்புடா. ஹலோ, நான் லவ் பண்ண பொண்ணுதான் ஸ்டூடண்டா வந்துச்சே தவிர ஸ்டூடண்ட நான் லவ் பண்ணல. இதுல நான் லெக்சரரா? நம்ம பெருசு ஒரு வேலையை ஒப்படைச்சது இங்க வந்தா அவ்வளவுதான். அதுல ஒண்ணு தப்பு இல்ல. இவரோ நான் காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். தூள் கலப்பு. உனக்கு தாங்க எடுத்த பச்சை தண்ணி குடி, துளசி தீர்த்தத்தை வேஸ்ட் பண்ண. டேய் பசங்களா, தெய்வத்தை சாட்சியா வச்சு முதல் நாள் சாதகத்தை ஆரம்பிக்கலாமா? சாருகேஷா, ஆதித்தாலும் ஆனந்த பேரவி ராகம், 30 வருஷமா ஒரே ராகம் ஒரே. என்ன
நான் இவனை ஏற்கனவே ட்ரெயின்ல பார்த்தேன். நம்மளை பத்தி என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? டேய் நாராயணா, இவனை பத்தி சொல்லடா. இவர் அவர் இல்லடா சாருகேஷா. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க யாரையோ பார்த்துட்டு நானும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஹிந்தி எனக்கு உயிர்னா, சங்கீதம் எனக்கு மனசு. என் தாத்தா ஸ்ரீ ஸ்ரீ சங்கரமோட மாணிக்க சாஸ்திரிகள் ஒரு பெரிய சங்கீத வித்வான். அவர் சாகும் போது என் கையை பிடிச்சுக்கிட்டு, டேய் ரிஷிகேஷா, வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வநாத சாஸ்திரிகள்ட்ட சங்கீதம் கத்துக்கோ, அப்பதான் நீ பிறந்த பயனை அடைவன்னு சொல்லிட்டு பரலோக பிராப்தி அடைஞ்சிட்டாரு. அந்த வித்வானை தேடிதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். மகானுபாவுடு இருக்காரா செத்துறான்? அப்படி கேட்ட சாருகேஷா, இவர் உனக்கு மாமா இல்லையா? நீ எனக்கு அண்ணன் இல்லையா? மாமா, உங்ககிட்ட ஒரு நாளாவது? ஒரு நாள் என்னப்பா, உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து. ஐயோ தாத்தா, விஸ்வநாத சாஸ்திரிகள் என்ன அவரோட சீடனா ஏத்திட்டாரு. வாங்க வேலைய ஆரம்பிப்போம். இல்ல பாட்டு பாடலான்னு சொன்னேன். பெரிய கிளாடி மச்சான், இந்தியா மர ராஷ்டிரபாஷா ஹை. அட தெரியும் சார், அது நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படமாச்சே. இவன் ஒருத்தன் ராஷ்டிரபாஷானா ரஜினி நடிச்ச பாஷா படம் இல்லடா, நேஷனல் லாங்குவேஜ். நான் உங்களுக்கு ஹிந்தி கத்து தர மாட்டேன். எந்த பாஷையும் தினமும் பேசி பழகினா வந்துடும். நீங்களும் என் கூட பேசி பழகினா ஹிந்தி உங்களுக்கும் வந்துடும். சமஜ்ரஹேனா வினம்பராஜி? வினம்பராஜி இல்லங்க, வினம்பர பி. பண்டித ராஜுங்கிறது எங்களோட குடும்பத்து பேரு. அச்சா, அப்ப சின்ன சின்ன வார்த்தைகளை கத்துக்கலாம். முதல்ல மேனே பியார் கியா, இது அப்படியே தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். சல்மான் கான் நடிச்ச படம், எங்க ஊர்ல ரொம்ப நாள் ஓடிச்சு. மூட்ரா மூட்ரா மடையா. இஸ்கா மத்லப் நான் காதலிக்கிறேன். ஏண்டி வினம்பரா, நம்ம இந்த மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் வுமன்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு, என்ன விஷயம்? சாச்சு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இருந்தாலும் சூப்பரா இருக்காருல்ல. எப்பவோ ரெட்புல் அடிச்ச மாதிரி சூப்பர் ஸ்பீட்ல இருக்காருடி. என்னமோ எனக்கு இப்படி தெரியும், நான் ஒன்னு அவர் அப்படி பாக்க.